அந்தரத்தில் அலையும் தனிமையின் தோழியில் நிலோத்பவ வானை பார்த்தபடி பொழுதுகளின் பிரஜையற்று நெடுங்காலமாய் அமர்ந்திருக்கிறது ரூபம் ஒன்று. எல்லையற்ற நீலவெளியின் சூன்யத்தில் அதன் உணர்ச்சியற்ற கண்கள் உறைந்திருந்தன. அவ்வரூபம் இப்படி இருப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை, சில சமயங்களில் காரணம் இல்லாமலும் இல்லை. இறந்த காலத்தின் சடலங்களை தோண்டி பார்ப்பதால் என்ன மாறிவிடப் போகிறது? தவிர காரணங்களை சொல்வதால் ஒரு புண்ணியமும் இல்லை என நம்புகிறது அந்த ரூபம். தன்னைத்தானே கைவிடும் ஆதித்தனிமையின் யாழிலிருந்து பெருகுகிறது துயரத்தின் என் நிறைந்த இசையிலைகள். ஒரு மாயப்புலரியில் ஒரு மின்னலின் கனநேர ஒளிக்கணத்தில் எங்கிருந்தோ அத்துளியின் அருகில் ஒரு நதி கிளைக்கிறது. பிறகு அதன் இருபுறங்களிலும் கரைகள் எழும்ப அதில் ஒரு கரையில் ஒரு ரூபம் வந்தமர்கிறது. பிறகு தனிமையின் தூளியில் அமர்ந்திருந்த ரூபமும் மீதமிருந்த மற்றொரு கரைக்கு வந்து சேர்கிறது. தனிமையின் இரு கரைகளில் தூண்டிலுடன் அமர்ந்திருந்தன அவ்விரு ரூபங்களும் எதிரெதிராக யாராலும் கடக்க முடியாத தனிமையின் நதி நுழைததும்ப பாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு சாம்பல் நிற அந்தி வரும்பறை எந்த சைகைகளும் அற்று வெவ்வேறு திக்குகளை பார்த்தபடி காத்திருந்த அவ்விரு ரூபங்களின் நிழல்களும் ஒன்றுடன் ஒன்று முயங்கி தத்தம் மீன்களை மாறி மாறி உண்டன. உண்மையில் அவ்விரு ரூபங்களால் அவ்வளவுதான் உண்ண முடிந்தது, அவ்வளவுதான் பசியார முடிந்தது, அவ்வளவு நேரம்தான் அங்கே காத்திருக்கவும் முடிந்தது. பிறகு தனிமையின் கரைகளில் தீப்பிடிக்க அவ்விரு ரூபங்களும் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு பொத்தென வீழ்ந்தன. நதியின் சுழல் ஆழங்களுக்குள் காலம் அசைவற்று உறைகிறது கல்லன. பிறகு ஒரு மங்களான பொன்னிற புலரியில் நெகிழ்ந்துவிட்ட காலத்தின் துவாரத்தில் தப்பி வந்த அவ்விரு ரூபங்களில் ஒரு ரூபம் மீண்டும் அந்தரத்தில் அலையும் தனிமையின் தூளியில் பிரிவேக்கத்தின் தத்தளிப்புகளுடன் சென்றமர்ந்தது. தனிமையின் சுழல்வட்டம் மறுபடியும் எப்போதும் போல ஓயாமல் சுழலத் தொடங்குகிறது. மீண்டும் ஒரு நதியும் கரையும் துணையாக ஒரு ரூபமும் தத்தம் மீன்களை மாறி மாறி உண்ணும் திருக்கணங்களும் வருவதும் வராமல் போவதும் காலத்தின் அரூபச் சொற்களால் எழுதப்படும் யாராலும் அறியவே இயலாத சங்கேத மொழியிலானது.